ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஹீலிங் கிளே அண்ட் ஆப்பிள் சைடர் வினிகர் வச்சு ஒரு மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாஸ்க் நம்ம அப்ளை பண்ணுறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, பிம்பிள்ஸ் கண்ட்ரோல் ஆகும், ஆயிலி ஃபேஸாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது போட்டுக்கலாம், அப்புறம் ஸ்கின் வந்து டீடாக்ஸ் பண்ணும். இதை நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணுனா க்ளோயிங் அண்ட் கிறிஸ்டல் கிளியர் ஸ்கின் கிடைக்கும் நமக்கு. நான் ஆல்மோஸ்ட் 1 இயராக இதை யூஸ் பண்ணின்னு இருக்கேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம பண்ணும்போது முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கணும் என்னென்னா, நான் இன்றைக்கி வந்து பிளாஸ்டிக் பவுல் அண்ட் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக மெட்டல் ஸ்பூன் அண்ட் பவுல் யூஸ் பண்ணக்கூடாது. செரமிக், பிளாஸ்டிக் ஆர் உடன் பவுல் அண்ட் ஸ்பூன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மெட்டல் கூட வந்து இந்த ப்ராடக்ட் ரியாக்ட் பண்ணும். ஸோ நம்ம அது மட்டும் யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து 1 டீஸ்பூன் இந்தியன் ஹீலிங் கிளே எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஆப்பிள் சைடர் வினிகரோட 2 டீஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் வச்சு மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் ஃபார்மில் நம்ம பண்ணிவிட்டு, இது கொஞ்சம் திக்காக இருக்குது, ஸோ நம்மளுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆப்பிள் சைடர் வினிகர் மிக்ஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நம்ம டெக்ஸ்சர் பார்த்துக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணுற அப்ளை பண்ணுற டெக்ஸ்சரில் வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 10 to 15 minutes ட்ரை பண்ண விட்டுட்டு கோல்டு வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆக்கிடும். இந்த மாஸ்க்கு கொஞ்சம் டைட் பண்ணும், அப்புறம் லிஃப்ட் பண்ணும், எல்லாமே நார்மல். வாஷ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ரெட்னஸ் கூட இருக்கலாம், சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் அது கூட கம்ப்ளீட்லி நார்மல், நம்ம பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ட்ரை பண்ணுறதுனால ஆப்வியஸ்லி நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டால் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாஸ்க் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நான் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்ல ரிசல்ட் வந்துச்சு, அதனால தான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.